நல்லா நல்லா இருக்கும். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பரா இருக்கும். சூப்பரா, சூப்பர் சூப்பர், வேற வெறித்தனம், வெறித்தனம் ப்ரோ, வேற லெவல். ராயப்பன் கேரக்டர் நீங்க பாருங்க, உள்ள பாருங்க. This video is powered by IAKR Films. For bookings, contact the given number. கமெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு எம்பவர்மெண்டா இருக்கு. ராயப்பன் கேரக்டர் நீங்க பாருங்க, உள்ள பாருங்க, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், எத்தனை கேரக்டர் ப்ரோ? ரெண்டு விஜய் அது நீங்க பாருங்க, படத்துல பாருங்க. ராயப்பன் கேரக்டர் பேசும். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சென்டிமெண்ட் அப்படியே ஒரு சென்டிமெண்ட். தளபதி எங்களை கண் கலங்க வச்சிட்டாரு ப்ரோ. நயன்தார் ஆக்டிங் சூப்பர் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு தளபதி வந்து நயன்தாரா கூட ஜாயின் பண்ணி நடிச்சிருக்காரு. நயன்தாரா ஆக்டிங் நல்லா இருக்கு. விவேக் சார் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. அட்லி மூணாவது ஹேட்ரிக். பெண்களுக்கு ரொம்ப, பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க படத்து. ஹேட்ரிக் அடிக்குமாவா? ஹேட்ரிக் தான் பிரதர். வெறித்தனமா இருக்கு, வெறித்தனமா இருக்கு. சூப்பர் சூப்பர். நான் எப்படியானாலும் இந்த மாதிரி வில்லனா இருக்கேன், ஆனாலும் நீ தான் வந்து வருங்கால தலைமுறையை வந்து கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்றதுல தான் பிரில்லியன்ட் டைலாக். ரெண்டுத்தையும் செப்பரேட்டா காமிச்சிருக்காங்க. ஸோ பெரிய பெரிய விஜய் வந்து கிளீனா சொல்றாரு, நீ இதுல இறங்காது, நீ உன் வேலையை பாரு, நீ தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு நல்லதா காட்டி கொடுக்கணும்ட்டு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு சார். விஜய்க்கு ஏற்ற மாதிரி டைலாக்ஸ் கரெக்டாக எழுதியிருக்காங்க. நடு நடுவில் பிஜிஎம் மியூசிக் இஸ் வெரி குட் சார். இந்த ஃபர்ஸ்ட் சாங்கும் லாஸ்ட் சாங்கும் வெறித்தனமும் சரி, சிங்க பெண்ணையும் சரி, பிரில்லியன்ட். சிச்சுவேஷன்லி வெரி பியூட்டிஃபுல் சாங்ஸ். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அது ஒரு ஒருத்தரோட நம்ம எப்பவுமே தெரியும். தலையோட படம் வந்தால் இந்த பக்கம் எப்படி எழுதுவாங்க, அந்த பக்கம் வந்து எப்படி எழுதுவாங்க, அவ்வளோதான். ரைட்டா, தேங்க்யூ சார. அது விஜய் வந்து ராயப்பன் கேரக்டர் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குண்ணா. எல்லாமே நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, படம் நல்லா அருமையாக இருக்கு. படம் பெருசுண்ணா, வேற மாதிரி ஒரு ஜானர், சூப்பரா வேற லெவல். மைக்கேல் ராயப்பன் வேற லெவல் ப்ரோ. படத்துல மொத்தம் ரெண்டு ரோல் தான், கேரக்டர் மூணு. படம் பயங்கரமாக சூப்பர் சூப்பர்ண்ணா, வேற லெவல் படம், வேற லெவல், வேற லெவலா இருக்குண்ணா, வேற லெவலா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. அதாவது ராயப்பன் கேரக்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கு. அதாவது அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம ஸ்பீடாக அப்படியே கொண்டு போயிட்டார். வேற லெவல் கெயின் படம். மியூசிக் தாங்க மெயின் படத்துக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர்ண்ணா, சூப்பர். அதாவது சூப்பர்ண்ணா, அந்த பெண்களுக்காக, பெண்கள் பார்க்க வேண்டிய படம்ண்ணா, ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்கலாம். ராயப்பன் கேரக்டர் சொல்லவேனா செய்யணும், வேற லெவல்ண்ணா. நின்று செஞ்சிருக்கா போல, அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை தவிர செகண்ட் ஹாஃப் ஒரு சீன் தான். வேற லெவல், சூப்பர் சூப்பர் அஞ்சு, வேற லெவல் மியூசிக், சூப்பர். நம்ம இது வரைக்கும் நம்ம ஏஆர் ரகுமான் படத்தில் பார்த்ததில்ல, நம்ம படத்திலே வந்திருக்கா போல, அட்லியோ வந்திருக்கா போல, மூணு பேரும் நின்றுருக்காங்க போல. சிங்க பெண்ணே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ, செமையாக இருக்கு. லேடிஸ்க்கு, லேடிஸ் எல்லாருமே பார்ப்பாங்க, ஃபேமிலியாக பார்க்கலாம். மியூசிக் எல்லாமே நம்ம ரகுமான் சார் சொல்லுவாதா, வேற லெவல் தலைவா, படம் தரமான, வேற லெவல் படம், சூப்பர் தான். ராயப்பன் கேரக்டர்லாம் சான்ஸே இல்லை. அதுவும் அவர் திக்கி திக்கி பேசுறதுலாம் பஞ்செல்லாம் தேவையில்லை, பட் ஆனால் அந்த ராயப்பன் கேரக்டர் ஒரு ஒரு சீனும் வந்துட்டு எக்ஸ்ட்ரானே இருந்துச்சு. வேற லெவல் ஜி படம், வேற லெவல் ஜி, சூப்பர் ஜி. ராயப்பன் கேரக்டர் பக்கா ஜி, சூப்பர் ஜி, எல்லாமே பக்கா ஜி, எதுவுமே போர் இல்லை ஜி, வேற லெவல். ஏ அதோ குடும்பத்தோட வந்து பாருங்க படம், வெறித்தனமாக இருக்குங்க, நல்லா இருக்கு, நைஸ் மூவி, சூப்பர். வெறித்தானா தலை ஃபேன் எனக்கே பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கா, சூப்பராக இருக்கு, பயங்கரமாக இருக்கு, அதாங்க மெயினு. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர் சூப்பர், வேற லெவல் தலை, சூப்பர் தலை, படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்குண்ணா. செம எஃபர்ட்டு, தளபதி எஃபர்ட் தான், தளபதி எஃபர்ட் தான். உண்மையிலே சொல்லணும்னா பிஜிஎம்மு மியூசிக்கு சாங்ஸ் தவிர தளபதி வந்து இந்த வயசில் ஃபுட்பால் ட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டு செம்ம எஃபர்ட் பண்ணியிருக்காரு. சீரியஸாக சொல்லணும், ராயப்பன் கேரக்டர் பின்னிருக்காரு. ஹானஸாக சொல்லணும், எல்லாரோட வேற எந்த நடிகரோட ரசிகர்களாக இருந்தாலும் அது ஒத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ராயப்பன் கேரக்டரும் தளபதியோட எஃபர்ட்ஸ். அதான் ஆப்வியஸாக அட்லி மாஸ் கமர்ஷியலு தளபதி, ஆப்வியஸாக ஃபைட்டு, மற்றபடி கமர்ஷியல் எலிமெண்ட் எல்லாமே சூப்பர்ண்ணா. அதான் அதான் அட்லி படம், அப்படியே அட்லி படம் அழுக வச்சிடறாரு, எல்லாத்தையுமே தொட்டுறாரு, எமோஷன் எல்லாத்தையும் தொட்டுறாரு. ஆனால் தளபதிகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரே ஒரு விஷயம் ட்ரிக்ஸ், ஃபுட்பால் பின்னிருக்காரு, பா வேற லெவலு. ராயப்பன் வேற லெவல், ராயப்பன் கொஞ்ச நேரம் தான் வர எஃபெக்ட் இருக்கு. ரெண்டு ஆஃபும் நல்லா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ராயப்பனோட எஃபெக்ட், செகண்ட் ஆஃப் ஃபுட்பால் எஃபெக்ட். பட் கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு நல்ல மூவி. படம் செம்மையாக இருக்குங்க, செகண்ட் ஆஃப் ரொம்ப செம்மையாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது.
நல்லா இருக்கு. வெறித்தனா செகண்ட் ஹாஃப் வேற லெவலு.